ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இரண்டாவது ஓடிஏ மேட்ச்சில் ஆஸ்திரேலியா அணி தோற்றுருக்காங்க. ஸோ இதன் மூலம் இந்த சீரியஸை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தோல்வி குறித்தும் ஆஸ்திரேலிய அணி குறித்தும் பல விஷயங்கள் அந்த அணியுடைய தற்போதைய கேப்டன் ஸ்மித் சொல்லியிருக்கார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தோல்விக்கு பிறகு பேசிய ஸ்மித், நாங்கள் இந்த மேட்ச்சில் பிச்சை பார்க்கும்போது இது ஒரு நல்ல பிச் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதிக ரன் அடிக்கலாம் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ டாஸை வெற்றி பெற்று ஏன் பந்து பிச்சை தேர்வு செஞ்சனா, என்னதான் இந்திய அணி வந்து நல்ல பேட்டிங் வச்சுருந்தாலும் நம்மளும் நல்ல பேட்டிங் வச்சுருக்கோம், ஸோ சேசிங்க்கு இந்த பிச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பந்து பிச்சை வந்து தேர்வு செய்தேன். இருந்தாலும் போட்டி தொடங்குகிற சமயத்தில் பிச் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மனுக்கு சாதகமாகவும், மழை பெஞ்சனால கடைசியில் பிச் வந்து பார்த்திங்கன்னா பவுலருக்கு சாதகமாக மாறிடுச்சு. இந்த போட்டியை பொறுத்தளவில் எதிரணியை சேர்ந்த கில் செய்ய செய்கிற பாராட்டி ஆகணும். இந்த போட்டியில் அவங்க சிறப்பாக விளாண்டாங்க. அதை விட கேஎல் ராகுல் சூரியகுமாரோடைய ஆட்டத்தை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன், மிரண்டு போயிட்டேன். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபினிஷிங் கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கல இந்தியன் இவ்வளோ பெரிய டார்கெட் நமக்கு இந்த மேட்ச்சில் செட் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஒரு 350 ரன்குள்ளே சுருட்டிடலான்னு தான் பார்த்தோம். ஆனால் 399 ஒரு மிகப்பெரிய டார்கெட். ஸோ 400 ரன் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் இந்தியா போல் ஒரு இந்த பிச்சில், அதுவும் இந்திய பவுலருக்கு எதிராக. இருந்தாலும் நாங்கள் தொடக்கத்தில் அதிடவுளால் ட்ரை பண்ணோம். ஆனால் மழை பெஞ்சதுக்கு பிறகு பிச் கொஞ்சம் தொய்வானுச்சு. அதை யூஸ் பண்ண எதிரணியை சேர்ந்த ஸ்பின் பவுலர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி எங்ககிட்டேருந்து தோல்வியை பறிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்ததான் நாங்கள் சில போட்டிகள் தொடர்ந்து தோக்குறோம். தென்னாப்பிரிக்கா தொடர தோற்றம் இப்போ இந்தியா கிட்ட தோற்றுருக்கோம். எங்கள் அணியில் சில குறைகள் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் மாற்ற முயற்சிக்கிறோம். ஸோ தற்போது நாங்கள் உலகக்கோப்பை தொடருக்கு தான் தயாராகிறோம். இந்தியாவும் உலகக்கோப்பை தொடருக்கு தான் தயாராகிறாங்க. இன்னும் உலகக்கோப்பை தொடருக்கு சில நாட்கள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் ஒரு சிறந்த அணியை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உலகக்கோப்பையில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதே போல் கடைசி ஓடிய மேட்சில் எங்கள் அணியை சேர்ந்த முக்கிய வீரர்கள் வந்துருவாங்க. ஸோ அந்த மேட்சையும் நாங்கள் வெற்றியோட முடிக்க ட்ரை பண்ணுவோம், கடைசி ஓடிய மேட்சில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஸ்மித். ஸோ ஸ்மித்தோடைய இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலிய அணியோடைய இந்த தொடர் தோல்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி இருக்க கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.